அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச் செயல். நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் பாரதி பேசுகிறேன். நம்ம சங்க மருத்துவம் சேனலில் மூலிகைகளை பற்றி பார்த்துட்டு வரோம். அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மூலிகை வெந்தயம். வெந்தயத்தில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது, அது எல்லாமே இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நம்ம வெந்தயத்தை பச்சரிசி, தேங்காய் பால், மஞ்சள் இது எல்லாத்தையும் சேர்த்து கஞ்சி மாதிரி வச்சு குடித்தாங்க அப்படின்னா குடல் புண், அதாவது அல்சர் மாதிரி புண்ணு இருக்குது, தொண்டை வரைக்கும் புண்ணு இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க, அது எல்லாமே சரியாயிடும். இந்த வெந்தயத்தை நைட்டு படுக்கும்போது ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டு முழுங்கணும், அதாவது மாத்திரை முழுங்குற மாதிரி முழுங்கினாங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை அப்படியே எடுத்து முழுங்கினாங்கன்னா மலச்சிக்கல் ப்ராப்ளம் சரியாயிடும். வெந்தயத்தையும் நெல்லிக்காய் வற்றல் இருக்குல்ல, அது ரெண்டுத்தையுமே ஈக்குவலாக எடுத்து அரைச்சி சாப்பிட்டாங்கன்னா வாந்தி அப்புறம் ருசியே தெரியாது, டேஸ்டே தெரியலை அப்படின்வாங்கல்ல, அது வந்து சரியாயிடும். வெந்தயத்தை நைட் ஊற வச்சு அடுத்த நாள் அந்த தண்ணியோடு சேர்த்து அந்த வெந்தயத்தையும் சாப்பிட்டாங்க அப்படின்னா உடல் சூடும் குறையும், சுகரும் டக்குன்னு கண்ட்ரோலுக்கு வரும். இப்போ ஸ்டார்டிங் இப்போ தான் பார்க்குறாங்க சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா இதை மட்டும் ஒரு ரெண்டு மூணு நாள் சாப்பிட்டாங்கனாலே திருப்பி சுகர் டெஸ்ட் பண்ணாங்கன்னா அது வந்து நார்மலாக இருக்கும். வெந்தயமும் சுண்டைக்காய் வற்றல், மிளகு இது மூணுத்தையும் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்து பொடி செஞ்சு வச்சு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டாங்கன்னா உடல் எடை வந்து குறையும். வெந்தய பொடி கூட முட்டை வெள்ளக்கரையும் சேர்த்து சமைச்சி சாப்பிட்டாங்கன்னா இடுப்பு வலி வந்து சரியாயிடும். வெந்தயத்தை வேக வச்சு கடைஞ்சி அதில் கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிட்டாங்கன்னா கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை, பைல்ஸ் பிரச்சனை, அல்சர் பிரச்சனை இது எல்லாமே சரியாயிடும். வெந்தயமும் தனியாத்தூளும் சேர்த்து சாப்பிட்டாங்கன்னா யூரினரி ப்ராப்ளம்ஸ் சரியாயிடும். வெந்தயத்தை நைட்டு ஊற வச்சு அப்புறம் அதை காலையில் வேப்பிலையிலையும் அந்த வெந்தயத்தை ஊற வச்ச வெந்தயமும் வேப்பிலையும் சேர்த்து அரைச்சி தலைக்கு அப்ளை பண்ணாங்க அப்படின்னா பேன் தொலையாக இருந்தாலும் சரி, பொடுகு தொலையாக இருந்தாலும் சரி சரியாயிடும். ஆனால் வேப்பிலை வந்து கொழுந்து வேப்பிலையாக இருக்கணும், வெந்தயம் நல்லா ஊறி இருக்கணும். அந்த மாதிரி ஊறுச்சு அப்படின்னா ரெண்டுத்தையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி தலையில் அப்ளை பண்ணி ஒரு ஹாஃப் அன் அவர் கழித்து குளிச்சாங்கன்னா போதும். இந்த மாதிரி ஒரு 3-5 times பண்ணாங்கனாலே பெயின் பொடுகு தொல்லை வந்து கியூர் ஆகிடும். ஆனால் இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு தலையை வந்து நல்லா காய வைக்கணும். இன்றைக்கி பார்த்த வெந்தயம்ன்ற மூலிகை வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி பல மூலிகைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்ம டெய்லி போடுற மூலிகைகளை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.